ஹாய், ஹலோ பெபிள்ஸ் வியர்ஸ், எப்படி இருக்கீங்க? கிளைமேட் வேறு நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த கொடைக்கானல் பக்கம் தானே, கொஞ்சம் சில்னஸ், அதோட சில்னஸ் அப்படியே இருந்துச்சு. வரும்போது பார்த்தா ஒரு கடையை பார்த்தோம், நலாஸ். நலாஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நலாஸ் நண்டுன்னு போட்டிருந்துச்சு. அதனால் இந்த சில்னஸ்க்கு எதுக்குமா, அப்படியே காரம் ஜரமாக ஒரு நண்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுதாங்க அந்த நலாஸ் நண்டு கடை. வாங்க சாப்பிட்டு போ. இப்போ நலாஸ் நண்டு கடைக்கு வந்தாச்சு. பாரம்பரிய அசைவ மிஷின் கீழே வர லைன் கொடுத்துருக்காங்க. ரேட்டும் கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருக்கும் போல் இருக்கு. இங்கே ஹைலைட்டே வந்து நண்டு தான் போட்டிருக்காங்க. ரைட்டு, ஓகே. மற்றெல்லாம் இருக்கும் போல இருக்கும். சரி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நண்டு, நண்டு சூப். நண்டு சூப்பா? சரி, நண்டு சூப் கொடுங்க. ஃபஸ்ட்டு நண்டு கடையில் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு நண்டை டேஸ்ட் பண்ணி, நண்டு சூப்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த ஆர்டர் சொல். நண்டு சூப் நல்லா மிளகு பூண்டு இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க கொதிக்க காரம் ஜாரமா இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நண்டு சூப்பு சூப்பர், ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இப்போ அடுத்து இது என்ன முட்டைகோஸ் மாதிரி இருக்குது, என்ன முட்டைகோசான்னு கேட்டேன். அவர் சொன்னார், சார் இது இங்கே வந்து முட்டைகோஸு வெஜிடேரியனுக்கே வேலை இல்லை, இங்கே ஒன்லி நான்வெஜ் தான் சார். இது என்ன சார்னு கேட்டேன், மட்டன் கைமான்னாரு. மட்டன் கைமா இது எப்படி இருக்கும் பார்ப்போம். மட்டன் கைமாவை அதாவது மட்டன் கைமான்றது, அது வந்து முட்டைகோஸு இந்த கறி நல்லா கொத்தி எடுத்துருக்காங்க. நண்டு கிரேவி, அதாவது நண்டோட அந்த சாரை இறக்கி அப்படியே அந்த மிளகை போட்டு இந்த இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு. இந்த காரஞ்சாரம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கரெக்டாக தான். அடுத்து இப்போ என்னன்னாக்கா பொரிச்ச மீன் குழம்பு. ஆனால் இந்த ஆயிலெலாம் வந்து கடந்த எண்ணெய், இந்த செக்கில் ஆட்டின எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு ப்ளூ கிராப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கும்போது பாருங்கள் அந்த ப்ளூ கிராப் அப்பா செம்மையாக இருக்கலாம். இந்த பொரிச்ச மீன் குழம்புன்னு சொன்னார், அதையும் டேஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நண்டு, இந்த ப்ளூ கிராப் நண்டும் செம விட்டமின் இருக்குன்றாங்க. அது இது வந்து ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லி போல இருக்குது. அந்த மசாலா சேர்த்து அவங்க பண்ணுற இது இருக்குது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அந்த மசாலா எடுக்கணும், அதை லைட்டாக போட்டு புரட்டி சாப்பிடலாம். அப்படி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்து வந்து என்னென்னா இறால் கிரேவி கொடுத்துருக்காங்க, அதுவும் இங்கே இருக்கும் போல இருக்கு. பாருங்கள் இறால் பார்த்தீங்களா எப்படி இருக்கு, பாருங்கள் எப்படி இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக டெய்லி ஃப்ரெஷ்ஷாக வரும் போல இருக்கு. சூப்பர். அடுத்து பொரிச்ச மீன் குழம்பு. Thank you.
பொரிச்ச மீன் குழம்பு, அதாவது மீன் குழம்பு கேள்விப்பட்டிருக்கான், அது என்ன பொரிச்ச மீன் குழம்பு. எதுவும் சூப்பராக இருக்குங்க, பொரிச்ச மீன் குழம்பு செம்மையாக இருக்கு. நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த நலாஸ் நண்டு கிடையாது சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டாவது ப்ளூ கிராப்பு, இந்த கடல் நண்டு தான் இங்கே உங்களுக்கு, கடல் நண்டு தான், ஆயில் எந்த விதமானது கெமிக்கல் எதுவுமே இல்லை போல இருக்குது, பக்காவாக இருக்குங்க. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கடையோட ஸ்பெஷல் வந்துட்டு ப்ளூ கிராஃப்ட் நண்டு. சரி, அது வந்து நண்டுலேயே ரெண்டு மூணு வகைகளில் வந்துட்டு ப்ளூ கிராஃப்ட் ஏன்னு சொல்கிறோம்னா அது வந்துட்டு ஒரு முதல் தரமான நண்டு. ஓகே, மேக்ஸிமம் அது எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம இதில் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். அந்த நண்டுடைய ரேட்டு ஹை லெவல்னால கடைகள்லையும் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம ரேட்டை விட கஸ்டமருடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிற நினைக்கிறேன். அதனால் அந்த ரேட்டை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரெண்டு தான் கொடுக்கணுங்கிறது நம்ம கான்செப்ட். ஓகே, அதனால் அந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி கடலில் கடல் ஐட்டங்கள் தான் நம்முடைய ஸ்பெஷல், நண்டு, ராட்டு, மீன். மீன்லேயும் வந்துட்டு நெய்மீன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது, வேறு எந்த மீனும் யூஸ் பண்ண மாட்டோம். ராட்டு அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான ராட்டு தான் யூஸ் பண்ணுறது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம கடையில் இருக்கிற ஐட்டம்னா நாட்டுக்கோழி, மட்டன், குடல், இந்த ஐட்டங்கள் இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம பிராய்லர் கோழிங்கிறது சுத்தமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். மெயின் கான்செப்ட் என்னென்னா, நான் ஒரு கடைக்கு போனோன்னா என்ன சாப்பிட்ணுன்னு நினைப்போம், அதை தான் கடையில் கொடுக்கணும். சூப்பர் சூப்பர். யூஸ் பண்ணுற பொருட்கள் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மெயினாக வந்துட்டு உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு எண்ணெய் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க எண்ணெய் நிறைய ஊற்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், ஆனால் ஆரோக்கியமான எண்ணெயாக இருக்கணும், அதுதான் முக்கியம். கரெக்ட். நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்துட்டு ஒன்லி கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த மூணு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ரீஃபண்ட் ஆயில் தொடவே மாட்டோம், ரீஃபண்ட் ஆயில் கிடையவே கிடையாது. கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இது மூணுமே ஒரிஜினலாக செக்கு, பாரம்பரியமாக செக்கில் ஆட்டி அவங்க தயார் பண்ணுறாங்க. நம்ம இங்கே திண்டுக்கல்ல ஒரு கடை இருக்காங்க, அவங்க பல ஆண்டுகளாக 50 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள்ட்ட தான் வாங்குவோம் வேறு, ஆனால் அவங்கள்ட்ட முதல் தரமான எண்ணெய் தான் வாங்குவோம். ரேட்டு கொஞ்சம் கையாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலை இல்லை, கஸ்டமருக்கு ஆரோக்கியமாக கொடுக்கணுங்கிறது. அதே போல் அந்த ஒரு இது பார்த்தேன், ஒரு ஆட்டு ஒரு ஒரு இது சமைக்கும் போது ஒன்று பார்த்தேன், என்னன்னாக்க இது என்னன்னா விறகுல தான் செய்வீங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கேஸை விட விறகுல செய்கிறது தான் ரொம்ப ஆரோக்கியம். அந்த உணவு வந்துட்டு நமக்கு சீக்கிரம் செரிமானத்தையும் விதையும் கொடுக்கும். அந்த ஆரோக்கியத்துக்காண்டி கேஸுங்கிறதே நம்மள்கிட்ட கிடையாது, ஒன்லி விறகு, விறகடுப்பில் தான் விறகுல தான் செய்வோம், எல்லா ஐட்டமும் விறகுல தான் செய்கிறது. ஆ, அதே மாதிரி இங்கே இந்த கடை நம்ம கடையை பொறுத்தளவுக்கு சமையல் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறது, வெளியே ஆட்கள் யாரும் வந்துட்டு எந்த பொருளையும் சமைக்கப்பட மாட்டோம். நானும் என்னுடைய நண்பர் இதயச்சந்திரன் சொல்லிட்டு, அவர் என்னுடைய பார்ட்னர், நானும் அவர், நாங்கள்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பல ஆண்டுகளாக அம்மா அவர் நான் அம்மா, வீடு தான் மேக்ஸிமம், வீடு தான் வீட்டில் நாங்கள் மட்டும் தான் சமைப்போம். வெளியாட்களை சமையல் அறைக்குள்ளே விட மாட்டோம், ஏன்னா கஸ்டமரோட ஆரோக்கியம் முக்கியங்கிறனால அந்த இடத்துல நாங்கள் தான் கண்டுபோம். இங்கே சப்ளைக்கு அதுக்கெல்லாம் என்ன வெளியாட்கள் இருப்பாங்க, மற்றபடி உள்ளே வந்துட்டு நாங்கள் மட்டும்தான் இருக்குது. ஃபேமிலி தான் சமையல், நாங்கள் மட்டும்தான், வேறு யாரையும் சமையல் கட்டுக்குள்ளே விட மாட்டோம், ஏன்னா கஸ்டமருக்கு ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியமாக கொடுக்கணுங்கிறதுல கவனம் செலுத்துறதுனால அதில் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சூப்பர் சார், சூப்பர். அதாவது இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சா எனக்கே வந்து ரொம்ப அந்த நண்டை சாப்பிட்ணும் போல ஒரு ஆசை வந்துச்சு. நண்டை நீங்கள் அப்படியே கொண்டு வந்துடுங்க. ரெண்டாவது இந்த ஹோட்டலோட டைம் மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க. இப்போதைக்கு வந்து ரெண்டு வேளை மட்டும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபியூச்சரில், இப்போ வந்துருக்க மார்னிங் 11:30 நைட் 11:30 வரைக்கும். ஓ சரி, இப்போதைக்கு அந்த டைமிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துட்டு மார்னிங் டிஃபனும் ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் என்ன சார், நைட் என்ன இப்போ மதியானம் வந்து நண்டு இந்த மாதிரி, நைட் என்ன சார் நைட்டு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பம் பாயா. ஓ சரிங்களா, நான்வெஜ்ஜில் இடியாப்பம் பாயா, அது நார்மலாக இட்லி இருக்கும், தோசை இருக்கும். பரோட்டாவில் வந்துட்டு கோதுமை பரோட்டா. ஓ, மைதா மைதா கிடையாது, மைதா வந்துட்டு எப்பவுமே உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது, அதனால் கோதுமை பரோட்டா. மற்றபடி டிஃபன் ஐட்டப்பில் அதிலே கொத்து பரோட்டா, மற்ற எல்லா வெரைட்டிஸும் அதிலே வந்துட்டு கொடுத்துருவோம். கறி தோசை, கறி தோசைன்னு ஒன்று நம்ம போடுவோம், அது ரொம்ப கறி தோசை. அது ஆரம்ப காலத்தில் நம்ம வீட்லலாம் என்ன பண்ணோம்னா, கறி வந்துட்டு இப்போ மார்னிங் வச்சுட்டு இப்போ நைட்டில் வந்துட்டு தோசை வெறும் தனித்தனியாக இது பண்ணாமல் அதே தோசையிலேயே வந்துட்டு முட்டை, கறி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படி போடுறது, அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே. கறி தோசை, கறி தோசை ஸ்பெஷல். அதில் பன் தோசைன்னு நம்மள்ட்ட ஒன்று இருக்குது, அது வந்துட்டு ஒரு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, பன் தோசை. இதெல்லாம் ஈவினிங் ஸ்பெஷல் நம்மள்ட்ட. லீவு வீக்லி ஹாலிடேஸ், வீக்லி ஹாலிடேஸ் ஒரே ஒரு நாள் எங்களை கடையை சுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெஸ்ட். அதுக்கான வியாழக்கிழமை வேலை, எவரி வியாழக்கிழமை வந்துட்டு கடை லீவு, ஒரு நாள் மட்டும் நம்ம லீவ் விடுறோம். இப்போ அடுத்து அவர் பார்ட்னர்
சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் பேர் சார் இதே சந்திரன் இதே சந்திரன் சூப்பரா பேர் சார் இதே சந்திரன் இதே சந்திரன் அப்பா வச்ச பேர் நம்ம ஹோட்டல பத்தி சொல்லுங்க இது வந்து நல்லாஸ் நண்டு கடை பாத்துるீங்க நான் சொல்றேன் நானும் சொன்னேன் ஒரு ரொம்ப 10 வருஷமாவே உணவு பாரம்பரியமா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன் ஓகே பேசிக் லெவல்ல இருந்து பண்ணோம் அதில் பல வாரங்களை கற்றுக்கிட்டு நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒன்று மட்டும் தரத முடி விட்டு கொடுக்காமல் இது வரைக்கும் போராடிட்டு வந்திருக்கோம் இப்போ இந்த கடை ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் ஆகிட்டுருக்கு நல்ல முயற்சியில் போயிட்டுருக்கு நல்லாவும் போயிட்டுருக்கு மக்களுடைய ஆதரவு நல்லா இருக்குது ஓகே சார் இப்போ நல்லா நண்டு கடையில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அதாவது ஒரு புடி பிடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இதாக இருக்கு ஹைலைட்டே வந்து இங்கே நண்டு தாங்க நண்டு தான் ஹைலைட்டு அதனுடைய கிரேவி அதோட இது இப்போ வந்து என்ன அந்த நண்டில் வந்து அந்த ப்ளூ கிராப் செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் இந்த கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா பைபாஸில் வந்தோம்னா நேராக வந்தோன்னா நேருக்கு நகர் பைபாஸில் அதாவது கரூர் போகிற வழியில் பைபாஸ் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரவுண்டானம் இருக்கும் அந்த ரவுண்டானத்தில் அந்த கார்னர்லேயே இருக்குது எஸ்பிஐ ஏடிஎம் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து நேருஜி நகர் அதாவது கரூர் போகிற வழின்னு வச்சுக்காங்கண்ணே நேருஜி நகர் கார்னரில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ ஏடிஎம் பக்கத்தில் இந்த நலாஸ் நண்டு கடை இருக்குது அந்த கார்னரில் தாங்க இருக்குது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு சூப்பராக இருக்குது அதாவது டேஸ்ட்டு அதனோட இது இப்போ இங்கே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு இன்னொரு 2 வருஷம் பசிக்க ஆரம்பிச்சிடும் போல் இருக்குது ஏன்னா அந்தளவு அவரும் சொல்லியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பை